वेलकम टू अलमोस किचन इनकी ना उंगलुक्कु राइस कुकर एपड़ी मटन बिरयानी पोडुरदुंगिरद सोल्रेन अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नना मटन मटने वंदु नल्ला कळुविट्टु तनी मिळगाय तूळ मंजल तूळ उप्पु पोट्टु वेग वच्चु एडुत्तु वच्चिरुक्केन अप्पुरम अरिसि ऊर वच्चु वच्चिरुक्केन कोंजम मल्लियुम पुदीनावुम एडुत्तु वच्चिरुक्केन ஒரு ஆறு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எறும்பக்கேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து பிரியாணிக்கு தேவையான சாமான்கள் இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ இந்த வேக வச்ச கறியில இந்த தயிரை ஊத்துங்க मैरीनेट आई कुछ नेर मल्ली पुदीना कट पनी अदला पोटरना इल्ला कट पनी पोटर इपड़ी नल्ला मैरीनेट पनी बच्चरना इधर वंदु उर आरंभ नेर प्लंदु उन्द उर मन नेर मट्टू कुछ ऊरन होते इन्हें नल्ला कलकीटे अपड़े बच्चरना हाफ एन हवर कल्ची नम्म वंदु इदे एड़ुत्तु हाफ एन हवर वन हवर कल्ची नम्म एड़ुत्तु बिर्यानी पन्नलाम तट्टिय काय वच्चु एण्णेय ऊत्तुंग बिर्यानिक्कु तगुंद अलवुक्कु एण्णेय ऊत्तुंग ना ओरु अंजु आरु स्पूनुक्कु मेले ऊत्तिरुक्केन एण्णेय एण्णेय काञ्चिरुच्चु काञ्चदुक्कु अप्पुरमा इंद बिर्यानिक्कु एड़ुत्तु वच्चिरुंद इंद इलै पट्टै एल्लाम पोडुंग बिर्यानि सामानलाम पोडुंग बिरयानी सामानी पारें मटन मेग वीस कुकर पद நீங்க கிண்டிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் இது வதங்கிருச்சு இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதல போட்டு நல்லா வதக்குங்க இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போனோம்னா நம்ம திருப்பி மாரினேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அந்த மட்டனை அத வந்து இதல போடணும் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கிருச்சு நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்க மட்டனை இதல ஊத்துறோம் ऊती इत और पत् निम्स अड़ें ना वरटों ना किंडी विड़ें किंडी और अंजु निम्स और मूड़ मट मूड़ वे ना तल तल को राइस कुकर नम्बर ऊतन ना किंडी किंडीटे उपारें पत्लिया इतक कार देवपालूटकल मिगत उप पत्लना वे इूड़ मूड़ वे ना वंदरक सिम्मल राइस कुकर ओपन पड़ी ऊरे वाले अरसि अरसिये पोटें பாருங்க கிரேவி அதல தூக்கி ஊத்தி நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் இப்படி கரெக்டா இருந்தா உங்களுக்கு பிரியாணி உதிரி உதிரியா ரொம்ப நல்லா வரும் அதிகமா தண்ணி ஊத்திராதீங்க தண்ணி ஊத்துனா குழஞ்சி போயிடும் அரிசியும் கறியும் இவ்ளோ இதே இந்த லெவல்ல பாத்துங்க நல்லா இந்த லெவல் தான் இருக்கணும் இத மூடிட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க அது உங்களுக்கு மூடி குக்கிங் ஆன் பண்ணிருங்க அப்புறம் வார்ம்ல வந்ததக்கப்புறமா ஓபன் பண்ணி ஒரு தடவை கிண்டி விட்டு பாத்துக்கங்க பாத்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க கீப் வார்ம் வந்துருச்சு கீப் வார்ம் வந்ததக்கப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஈஸியான பிரியாணி உங்களுக்கு ரெடி நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கா குக்கர்ல வச்சா குழஞ்சி போயிடும்ங்கற நீங்க பயம் எல்லாம் இல்லாம ரைஸ் குக்கர்ல ரொம்ப ஈஸியா பண்ணலாம் ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணிடலாம்
நீங்க பண்ணி டேஸ்ட் பண்ணி இத நீங்க பண்ணி பார்த்து வீட்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க எப்படி இருந்ததுன்னு. Thank you.